மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் இயல் நான்கில் செய்யுள் உரைநடை துணைப்பாடம் இதெல்லாம் பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கணம் இதில் இலக்கிய வகை சொற்கள் தான் பார்க்க போகிறோம் சென்ற வகுப்பில் வந்து இலக்கண முறைப்படி சொற்கள் நான்கு வகைப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்றைக்கி வந்து இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறதையும் அதை விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பூ வா அறம் புத்தகம் இச்சொற்களை நோக்குங்கள் இவற்றில் முதல் இரு சொற்கள் ஓர் கொண்டவை அடுத்த இரண்டு சொற்களும் மூன்று நான்கு எழுத்துக்களை கொண்டவை இவை அனைத்தும் பொருள் தருகின்றன இவ்வாறு ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல் எனப்படும் மொழி பதம் கிழவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களாகும் இப்போ பூ வா அறம் புத்தகம் இந்த சொற்களை எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இதில் வந்து பூ வா இதில் வந்து ஓரெழுத்தை கொண்டவை இதுவும் பொருள் தருது அடுத்து அறம் புத்தகம் இது மூன்று நான்கு எழுத்துக்களை கொண்டவை இவையும் பொருள் தருது அப்ப இவ்வாறு ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவதுதான் சொல் எனப்படும் மொழி பதம் கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களாகும் இப்போது மொழினாலும் சொல்லுதான் பதம் அப்படின்னாலும் சொல்லுதான் கிழவி அப்படின்னாலும் சொல்லுதான் அப்போ மொழி பதம் கிழவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களாகும் இலக்கண முறைப்படி பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என சொற்கள் நான்கு வகைப்படும் என்பதை முன் வகுப்பில் கற்றீர்கள் அதே போல் இலக்கிய வகையில் சொற்களை இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் என நான்கு வகையாக பிரிக்கலாம் இப்போ இலக்கண முறைப்படி பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இதெல்லாம் நம்ம ஆறாம் வகுப்பில் படிச்சிருக்கோம் இதை பற்றி விளக்கத்தையும் பார்த்துருக்கோம் இப்போ அதே போல் தான் இலக்கிய வகையிலும் சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் என்னெல்லாம் அப்படின்னா இயற்சல் திரி திசைச்சொல் திசை வட சொல் அப்படின்னு இலக்கிய வகையிலும் சொற்கள் நான்கு வகைப்படும் இப்போ இதைத்தான் பார்க்க போகிறோம் இயற்சொல் கடல் கப்பல் எழுதினான் படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இவற்றின் பொருள் இயல்பாகவே விளங்குகிறது இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைத சொற்கள் இயற்கள் எனப்படும் இயச்சொல் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும் எடுத்துக்காட்டு மண் பொன் பெயர் இயச்சொல் நடந்தான் வந்தான் வினை இயச்சொல் அவனை அவனால் இடை இயற்சொல் மாநகர் உரி இயற்சொல் இப்போ இயற்சொல் அப்படின்னா கடல் கப்பல் எழுதினா படித்தான் இந்த சொற்களை வந்து பார்க்கும் பொழுது இவற்றின் பொருள் வந்து இயல்பாகவே எல்லாருக்கும் விளங்கும் கற்றவர்கள் கல்லாதவர்கள் எல்லாருக்குமே பொருள் வந்து இயல்பாகவே எளிதில் விளங்கும் அப்போ இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள்னால் இயற் சொற்கள் எனப்படும் இந்த இயற்சொல் வந்து பெயர் இயற்றல் வினை இடை இடையியச்சல் உரி இயற்றல் அப்படின்னு நான்கு வகையிலும் வரும் எடுத்துக்காட்டு மண் பொன் இது பெயரை குறிப்பதால் பெயர் இயற்றல் நடந்தான் வந்தான் இது வந்து வினையை குறிப்பதால் வினை இயற்சல் அவனை அவனால் ஐ ஆல் இது இடைச்சொல் வந்திருக்கனால இடை இயற்சொல் மாநகர் இதில் மா அப்படிங்கிறது உரி சொல் இது உரி இயற்சொல் அப்போது இயற்சொல் அப்படின்னா எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் தான் இயற்சொற்கள் எனப்படும் திரிசொல் வங்குள் வங்குல் அழுவம் சாற்றினான் உருபயன் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இச்சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்களாகும் இவை முறையே காற்று கடல் சொன்னான் மிகுந்த பயன் என பொருள் தரும் இவ்வாறு கற்றோர்க்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரி எனப்படும் இப்போ வங்கூழ் அழுவம் சாற்றினான் ஒரு பயன் இப்போ இந்த சொற்கள்லாம் பார்த்தா இது யாருக்குமே எழுத டக்குன்னு பொருள் விளங்காது இது வந்து படித்தவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்கும் படிக்காதவங்கக்கிட்ட கேட்டால் இதுக்கு வந்து பொருள் தெரியாது இச்சொற்கள் வந்து இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்களாகும் ஆகும் இவை வந்து வங்கூல் அப்படின்னா காற்று அழுவம் அப்படின்னா கடல் சாற்றினான் அப்படின்னா சொன்னான் உரு பையன் அப்படின்னா மிகுந்த பையன் அப்படின்னு பொருள் தரும் இது வந்து கற்றவங்களுக்கு மட்டுமே விளங்கும் அப்போ இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் தான் சொற்கள் எனப்படும் இப்போ இயற்கொல்ல போலவே திரிசொலும் நான்கு வகைகளையும் வரும் திரி சொல் பெயர் வீணை இடை உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும் எடுத்துக்காட்டு அழுவோம் வங்கம் பெயர் திரிசொல் இயம்பினான் பயின்றாள் வினை திரிசொல் அன்னமான கூர் களி உரி திரிசொல் இப்போ திரிசொல் வந்து பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும் அழுவோம் வங்கம் இது வந்து பெயர் திரிசொல் இயம்பினான் பயின்றாள் இது வந்து வினை தெரிசொல் அன்ன மான இது இடைத்தெரிசொல் கூர்களி இது வந்து உரி தெரிசொல் அப்போ திரிசொற்களை வந்து ஒரு பொருள் குறித்த பல திரி எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் வகைப்படுத்தலாம் இப்போ இந்த திரிசொற்களை வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு இருவகைப்படுத்தலாம் வங்கம் அம்பி நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் என்பர் இதழ் என்னும் சொல் பூவின் இதழ் உதடு கண்ணிமை பனையேடு நாளிதழ் ஆகிய பல பொருட்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் என்ப இப்போது வங்கம் அம்பி நாவாய் இதெல்லாம் கப்பல் என்னும் ஒரே ஒரு பொருளை தான் தருது அதனால் இது ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் என்பர் இப்போ ஒரே ஒரு பொருளை தான் தருது வங்கம் அம்பி நாவாய் இது வந்து கப்பல் அப்படிங்கிற ஒரே ஒரு பொருளை தான் தருது அதனால் இது வந்து ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனப்படும் இப்போ இதழ் அப்படிங்கிற சொல் வந்து பூவின் இதழ் உதடு கன்னிமை பனையேடு நாளிதழ் ஆகிய பொருளை தருவதால் இது வந்து பல பொருள் குறித்த ஒரு திரிசல் இப்போ இதழ் அப்படிங்கிற ஒரே ஒரு திரிசல் வந்து பல பொருளை தருது அதனால் இது வந்து பல பொருள் குறித்த ஒரு திசைச்சொல் எனப்படும் இப்போ திசைச்சொல் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம் சாவி சன்னல் பண்டிகை ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவையாகும் இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசைச்சொற்கள் எனப்படும் முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி கிணறு பெற்றம் பசு போன்ற சொற்களையும் திசைச்சொற்கள் சொற்கள் என்றே வழங்கினர் இப்போ சாவி சன்னல் பண்டிகை ரயில் இதெல்லாம் நம்ம தமிழில் வழக்கில் இருந்தாலும் இது வந்து தமிழ் சொற்கள் கிடையாது நம்ம எல்லோரும் இது தமிழ் சொற்கள் அப்படின்னு இருக்கோம் ஆனால் இது தமிழ் சொற்கள் கிடையாது இதெல்லாம் பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வழங்கி வரும் சொற்கள் அப்போ இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள்லாம் திசை சொற்கள் எனப்படும் முற்காலத்தில் வந்து பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி அப்படின்னா கிணறு பெற்றம் அப்படின்னா பாசு இது போன்ற சொற்களையும் திசை சொற்கள் அப்படின்னே வழங்கினர் அப்போ திசை சொற்கள் அப்படின்னா பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வழங்கி ஒரு சொற்கள் தான் திசை சொற்கள் எனப்படும் வட சொல் வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ்ச்சொற்கள் சொற்கள் அல்ல இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும் இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும் வட சொற்களை தற்சமும் தற்பவம் என இருவகையாக பிரிப்பர் கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர் லஷ்மி என்பதை இலக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் என்பர் இப்போ வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் இதெல்லாம் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இது வந்து தமிழ் சொற்கள் கிடையாது இவை வந்து வட மொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும் அப்போ இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறு சொற்கள் வட சொற்கள் எனப்படும் இந்த வட சொற்களை வந்து தற்சமம் தற்பவம் அப்படின்னு வகையாக இருப்பார் கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை வந்து தற்சமம் என்பர் லக்ஷ்மி என்பதை லக்குமி என்றும் விசம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை வந்து தற்பவம் என்பர் அப்போ வட சொல் அப்படின்னா வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வந்து வட சொற்கள் எனப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இலக்கிய வகை சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் இயற்சொல் அப்படின்னா எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும் திருச்சொல் அப்படின்னா கற்றோர்க்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமைய சொற்கள் திரு சொற்கள் எனப்படும் அடுத்து திசை சொல் அப்படின்னா வட மொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும் வட சொல் அப்படின்னா வட மொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் மாணவர்களே இந்த பாடத்தை நல்லா படித்து இதில் வந்து எழுதி பாருங்கள் நன்றி மாணவர்களே